அரசு சேவைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் செய்து தர வேண்டும் என்பதற்கு வழிவகுக்கூடிய சேவை பெறும் உரிமைச் சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்றிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மக்கள் நீதி மையத்தின் சார்பாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். இது சம்பந்தமாக ஏற்கனவே எங்களுடைய தலைவர் அவர்கள் ஜனவரி மாதம் அன்று 7ஆம் தேதி ஏற்கனவே ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையின் தொடர்ச்சியாக நாங்கள் இன்று மனுவை கொடுக்க வந்துள்ளோம். மக்களை தேவையில்லாமல் அலைவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் நேரத்தை குறித்த நேரத்திற்குள் செலவிட அவர்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக நாங்கள் அனைவரும் கடிகாரத்தை அடையாளமாக இங்கு கொண்டு வந்துள்ளோம். ஏற்கனவே ஏரியா சபை எங்கள் தலைவர் முன்னெடுப்பால் நாங்கள் மாவட்ட செயலாளர் அனைவரும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு கொடுத்ததன் விளைவாக தமிழக அரசு அச்சட்டத்தை நிறைவேற்றியது. அதே போல் சேவை பெறும் உரிமைச் சட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் ரம்யா வேணுகோபாலுங்க. மக்கள் நீதி மையம்ல வந்து ஊடக அணியின் மண்டல அமைப்பாளர் இருக்கேங்க. கோவை மண்டலம்க்கு இன்னைக்கு நாங்கள் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ண சொல்லி வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் கலெக்டரேட் கிட்ட. அதோட டீட்டெயில்ஸ் வந்து எங்களோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஃபார் சவுத் அண்ட் நார்த் பிரபு சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு. இன்னைக்கு இங்கே வந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் வந்து ஸ்டேட் செக்ரட்டரி ராகேஷ் அவங்க இருக்காங்க, ஜோனல் ஆர்கனைசர் ஃபார் மீடியாவிங் விக்னேஷ் அவங்க இருக்காங்க, தம்புராஜ் அவங்க கவுண்டம்பாளையமோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, மனோரம்யன் சிங்கானல்லூரோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அண்ட் பிரபு சவுத் அண்ட் நார்த்தோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இருக்காங்க, ஷெவே மீடியாவிங்கோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இருக்காங்க.